ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் பிரேஸ்லெட் பேங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டூ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ரெசின் பேஸில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பேங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இல்லைனா நீங்கள் நார்மலாக நம்ம சில்க் த்ரெட் ரேப் பண்ணுற பேங்கிள்ஸ், டூ கட் பேங்கிள், ஃபோர் கட் பேங்கிள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ளாட் பேங்கிள்ஸ் கூட எடுத்துக்கலாம், எல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ இதுக்கு நம்ம இது வந்துட்டு நான் 2-4 சைஸில் இந்த பேங்கிள் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கோல்டன் கலர், டார்க் கோல்டன் கலர் நான் வந்துட்டு ரேப் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 35 ஸ்டான்ஸ் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம ரேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நார்மல் கேலண்டர் கார்ட்போர்டில் நான் வந்துட்டு ரேப் பண்ணிவிட்டு ஸோ கட் பண்ணிவிட்டு பேங்கிளில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பேங்கிளை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வந்துட்டு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் த்ரெட்டுக்கு மேலே. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக டைட்டாக நீங்கள் ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம எல்லா பேங்கிளுக்கும் ரேப் பண்ணுற மாதிரி நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம், ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சில்க் த்ரெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் பிக்னஸாக இருக்கீங்க, ஒரு சில்க் த்ரெட் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம பேங்கிள் ரேப் பண்ணி முடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு டிசைனிங் பார்ட் தான். ஸோ அதுக்கு நான் ஓஹெச்பி ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ அதோடையே நம்மளுக்கு வந்து ட்ரேசிங் பேப்பர் வந்துடும். ஸோ இப்போ ஓஹெச்பி ஷீட்டில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் B7000 க்ளூ மேலே வந்துட்டு க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டைமண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டோனை நம்ம வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டிசைனிங் பார்ட்டில் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக ஃப்ளவர் மாதிரி பண்ணுறதுனா நீங்கள் ஐ ஷேப் யூஸ் பண்ணலாம். அதை விடவே இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே லேயரிங் பண்ணுறீங்க, 3D பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி டைமண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்துட்டு ஐ ஷேப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ ஏன்னா இது வந்துட்டு கீழே ஒரு கட் வந்து மேலே ஒரு கட் டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறனால உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 8 ஸ்டோன்ஸ் வச்சுட்டு கீழே மேலே வந்துட்டு உங்களுக்கு ஐ ஸ்டோன் நான் இங்கே வந்துட்டு மேலே வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு மெரூன் கலர் ஐ ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ 4mm ரவுண்டை சென்டரில் வச்சு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு நான் மேட் ஃபினிஷ் தான் எடுத்திருக்கேன் மெரூன் கலர் ஸ்டோனுக்கு. ஸோ இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ்வலாகவே நம்ம சில்க் த்ரெட் ரேப் பண்ணி நம்ம நார்மல் கொந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு ட்ரை ஆயிரும். பட் இந்த 3D ஸ்டோன்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 3D ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரை ஆகிறதுக்கு நிறையா டைம் வேணும். ஸோ நம்ம டக்கு டக்குன்னு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம பண்ண முடியாது. ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா ப்ராசஸும் நெக்ஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம எட்ஜஸ்லலாம் நம்ம வந்துட்டு கரெக்டாக கட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி அகர்பத்தியை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணி சைட்லலாம் வந்துட்டு அது இருக்கிற இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் ஷீட் தான். ஸோ அதனால் ஈஸியாக உருகிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் ரவுண்ட் MDF கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அது நீங்கள் க்ளூ ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த சைடில் இருக்கிறத நீங்கள் MDF யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்டுக்கு வந்துட்டு கார்னர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டோன் செயின் இல்லைனா பால்ஸ் செயின் இல்லை குட்டி குட்டி ரவுண்ட் ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் நீங்கள் சைடில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி MDF நீங்கள் ஃபுல்லாக லேயரிங் பண்ணிக்கலாம். ஸோ 3D லேயரிங்கில் 4 layer, 5 layer கூட நீங்கள் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, நம்ம கார்னர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு நீட்டாக பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பேங்கிளில் சென்டரில் நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த பேங்கிளில் சுற்றி நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்காக இப்போ சி ஷேப்பில் இருக்க ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஹாஃப் மூன் ஸ்டோன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிரேஸ்லெட் செயின் மாதிரி நம்மளுக்கு லுக் கொடுக்கறதுக்காக நான் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் நம்ம பேங்கிள் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டோன் வந்து கிளாஸ் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலரில் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டோன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த செயின் கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைனலில் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா உங்களுக்கு ஒரு செயின் லுக்கே கொடுக்கும். ஸோ நீங்கள் மூன் ஸ்டோனும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஷேப்பில் நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே அந்த லுக் கொடுக்கும். ஸோ நம்ம பிரேஸ்லெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோன் வந்துட்டு ஒரு செயின் லுக் அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம பண்ணியிருக்க ஃபஸ்ட் மாடல் பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்லா ஒரு நீட் லுக் கொடுக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு டார்க் பர்பிள் ஷேட் மாதிரி இருக்க கலர் நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் வந்துட்டு எடுத்திருக்க பேங்கிள் சைஸ் வந்துட்டு 26 சைஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஃப்ளாட் பேங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிரேஸ்லெட் மாடல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு பேங்கிள் தேவைப்படும். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்துட்டு சில்க் த்ரெட் ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நம்மளுக்கு எவ்வளோ த்ரெட் கவுண்ட் எடுக்கணும் பேங்கிள் ரேப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி பேங்கிள் மெஷர் பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில், பிகினர்ஸ் எப்படி ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பேங்கிளில் ஃபுல்லாக த்ரெட் ரேப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேங்கிளில் நம்ம வந்துட்டு பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 4 பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணணும், சென்டர் பாயிண்ட்டு. ஸோ பேங்கிளோட நம்ம பேங்கிள் வந்துட்டு ரவுண்ட் போட்டுட்டு நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ 4 லைன் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அந்த 4 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும் சென்டர் பாயிண்ட்டு. ஸோ அதில் வந்துட்டு 4x4 ஸ்கொயர் குந்தன் ஸ்டோன் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த குந்தன் ஸ்டோனை நம்ம வந்துட்டு இப்போது வெர்டிக்கலாக நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு 4 சைட்லேயுமே நம்ம வந்துட்டு வெர்டிக்கலாக ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோன் நம்ம ஸ்டிக் பண்ண ஸ்டோன் வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நான் எவ்வளோ ஆட்டுறேன் பாருங்கள். அதனால் அந்த ஸ்டோன் வந்துட்டு நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு திரும்ப எகெயின் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேங்கில் வந்துட்டு திரும்ப மேலே வந்து நம்ம இன்னொரு பேங்கிள் ரேப் பண்ணோம் இல்லையா, அதை நீங்கள் வந்துட்டு மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு, ரெண்டு பேங்கிளுமே நல்லா அந்த ஸ்டோனில் நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் அதே கலரில் இருக்க சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து 15 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டோன் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் அந்த ரெண்டு பேங்கிள்லேயுமே நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ண மாதிரி த்ரெட் ரேப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த ஏரியாவே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம ரேப் பண்ணிக்கலாம். த்ரெட்டை ரேப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உள்ளே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம 4 ஸ்டோனையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக நம்ம த்ரெட் ரேப் பண்ணிட்டோம் எல்லா சைட்லேயுமே. இப்போ மேலே நம்ம குந்தன் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் குட்டி லோட்டஸ் பேட்டர்ன் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு இதே த்ரெட் ஷேடில் இருக்க ஸ்டோன் க்ளாசி ஸ்டோன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் வந்துட்டு 3 ஸ்டோன் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 2 ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறேன். Oh,
நான் கீழே வந்துட்டு ரெண்டு சி ஷேப் ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு நடுவில் ஒரு செராமிக் கோல்டு குந்தன் ஸ்டோன் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான் நம்ம ஒரு குட்டி லோட்டஸ் பேட்டர்ன் நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம நாலு சைட்லேயுமே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். செகண்ட் பிரேஸ்லெட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட் பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கா இல்லை இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம உள்ளே ஸ்டிக் பண்ணியிருக்க ஸ்கொயர் ஸ்டோனே நம்மளுக்கு தெரியாது இந்த பிரேஸ்லெட்டில். ஸோ நம்ம ஃபுல்லாக அந்த இடத்தவே ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு அதை என்ன நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோனே தெரியாது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ நெக்ஸ்ட்டு வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் தான் கேட்டிருந்தாங்க பிரேஸ்லெட் பண்ண சொல்லி. ஸோ நம்ம பண்ணியாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.